அன்பரின் பாதத்தில் தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார் ஆக இந்த நாளில் தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளை நாம் கேட்டு நாம் தொடர்ந்து ஜபிக்கலாம் அதன் ஆசீர்வாதங்களை கத்த நமக்கு தந்தருழுவார் ரெண்டு திம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ரெண்டு திமுத்தி ஒன்றாம் அதிகாரம் அதன் பனிரெண்டாம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம் ரெண்டு திமுத்தி ஒன்று பனிரெண்டு அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன் ஆகிலும் நான் வெட்கப்படுகிறது இல்லை ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிவேன் நான் அவரிடத்தில் ஒப்பு அவன் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம் பவுல் குமாரனாகிய திமோத்திவுக்கு எழுதும் பொழுது இந்த இரண்டாம் நிருபத்தில் மிக அருமையான ஒரு காரியத்தை சொல்கிறார் ஏராளமான பாடுகள் இருந்தது இல்லை பாடுகள் உண்டு இதையெல்லாம் வாழ்க்கையில நான் கடந்து வந்தேன் ஆனாலும் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிவேன் என்று சொல்கிறார் நான் விசுவாசிக்கிறவர் நான் ஆராதிக்கிறவர் தொழுது கொள்ளுகிறவர் இன்னார் என்பதை நான் அறிவேன் என்று சொல்கிறார் இன்றைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை அறிந்து கொள்ளுங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் அல்ல லூயா சொல்லுங்க அறிந்து கொள்ளுங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் நேற்றையத்தனத்தில் கர்த்தர் சொன்னார் ஆராய்ந்து பாருங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் அறிந்து கொள்ளுங்கள் யாரை அறிந்து கொள்ளணும் தேவனை ஒரு மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும் தேவன் யார் தேவன் எப்படிப்பட்டவர் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அவரை அறிகிற அறிவு உங்கள் வாழ்க்கையில் பெருக பெருக தான் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் உங்களுக்கு வரும் இவர் யாரோ அப்படின்னா ஒன்றும் நடக்காது இவர் எப்படிப்பட்டவரோ அப்படின்னா ஒன்றும் நடக்காது இவர் இப்படிப்பட்டவர் தான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் பொல் சொல்கிறாரு எனக்கு இந்த ஆண்டு வர தெரியும் நான் அவரை அறிந்திருக்கிறேன் ஒரு காலத்தில் அடிமையானவர்களை ஜனங்களை துன்பப்படுத்தினவர் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்பட்டவர் அதை அவர் எழுதும் பொழுது அருமையானவர்களை பிலிப்பியரில் எழுதுவார் பாருங்க மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் படிக்கும் பொழுது அவர் பிலிப்பியர் மூன்று எட்டுல கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக என்ன செய்கிறார் எல்லாவற்றையும் நான் நஷ்டமாக எண்ணினேன் மூன்று எட்டு அது கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொள்கிறேன் அதுக்கு மேலே படிச்சீங்கன்னா அவர் சொல்லுவார் தன்னை குறித்து சொல்லுவார் நான் சாதாரணமான ஆள் கிடையாது நான் தேவ ஜனத்தை துன்பப்படுத்தின ஆளு நான் என்ன சாதாரணமாக நினைக்காதீங்க ஒரு காலத்து நான் இப்படி தான் இருந்தேன் ஆண்டவர் என்ன சந்தித்தார் ஆண்டவர் என்னை தொட்டார் ஸ்தோத்தரும் நான் இன்னும் வம்சத்தில் இருந்து வந்தவன் என் குடும்பம் இது அப்படின்னு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே வரும்போது சொல்கிறாரு இப்போது நான் இப்படியெல்லாம் இருந்த மனிதனாக இருந்தும் கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணினேன் இயேசு அறிகிறதற்காக நான் எதையும் இழப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்கிறார் இயேசுவை அறிவதற்காக இயேசுவின் அன்பை அறிவதற்காக இயேசுவை நான் அறிந்து கொள்வதற்காக இந்த உலகத்தில் எது எனக்கு மேன்மையாக இருக்கிறதோ எனக்கு மேன்மையானவைகளை எல்லாம் அருமையான நான் நஷ்டமும் குப்பையுமாக நான் எண்ணுகிறேன் அப்படிங்கிறாரு அப்படியானால் அவரை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அவர் யார் எப்படிப்பட்டவர் நீங்கள் தேவனை அறிந்திருக்கிற அறிவு தான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரும் உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை கொண்டு வரும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வரும் இயேசு ஒரு நாள் ஊழிய விஷயமாய் அவர் போகும்போது சமாரியா என்கிற ஒரு பட்டணத்திற்கு வழியாக ஒரு ஊர் வழியாக அவர் பிரயாணப்பட வேண்டிய சூழ்நிலை இருந்தது கத்திரிக்க ஸ்தோத்திரம் அந்த வழியாக அவர் பிரயாணப்படுறார் அப்படி பிரயாணப்படும் பொழுது அவருக்கு கொஞ்சம் களைப்பு இருந்துச்சாம் சற்று அவர் களைத்து இருந்தாராம் அதனால் அங்கே ஒரு கிணறு இருக்குது அந்த ஊருக்கு வெளியே ஒரு ஒரு கிணறு இருக்குது அந்த கிணற்றுக்கு பக்கத்தில் இயேசுநாதர் உட்கார்ந்துட்டார் சீஷர்களை அனுப்பி இருக்கிறார் நம்ம எல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்கும் எனக்கும் டயர்டாக இருக்குது ஏதாவது நம்ம சாப்பிட்லாம் நீங்கள் ஏதாவது வா பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் இயேசு அங்கே உட்கார்ந்துருக்கிறார் அருமையானவர்களே அந்த கிணற்றண்டையில் இயேசு இருக்கிறார் அப்போ அந்த ஊரில் இருந்து ஒரு ஸ்திரீ அந்த கிணற்றில் தண்ணி எடுக்க வருகிறாள் அவள் குடத்தை எடுத்துக்கொண்டு அந்த இடத்துல தண்ணீர் எடுக்க வருகிறாள் அருமையானவர்களே தண்ணீர் எடுக்க வந்த பொழுது இயேசு மெதுவாக கேட்குறாரு எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுப்பியா அப்படின்னு கேட்குறாரு இயேசு அவளோட பேச ஆரம்பிக்கிறார் அவள் சொல்லுகிறாள் வழக்கத்தின்படி இப்படியெல்லாம் உரையாடுவதை உலகம் பார்த்துச்சுன்னா தப்பாக பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படியெல்லாம் தண்ணிலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு என்ன சொன்னார் தெரியுமா நான் யார் என்பதை நீ அறிந்திருந்தாள் நான் யாருங்கிறத உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது யாருங்கிறத நீ அறிந்திருந்தால் இந்த கேள்வியெல்லாம் நீ கேட்க மாட்டாய் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கிணறு ஆழமாக இருக்கிறது அப்போ நீர் யார் அவள் கேட்குற அப்படி யார் இந்த கிணற்றை தந்த யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ யாக்கோபை பார்க்கல நீர் பெரியவரோ அப்போது உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற நபர் யார் என்பதை நீ அறிந்திருந்தால் அப்போ சொல்றாரு நீ எடுக்கிற தண்ணி நீ குடிக்கிற தண்ணி உனக்கு திரும்ப திரும்ப தாகம் உண்டாக்கும் ஆனால் நான் கொடுக்குற தண்ணீரோ ஒரு காலும் தாகம் உண்டாக்காது அதுக்கு பேர் என்னது ஜீவ தண்ணீர் அல்ல லூயா ஆமாம் நான் கொடுக்குற தண்ணிக்கு பேர் ஜீவ தண்ணீர் ஆனால் நீ குடிக்கிற தண்ணீர் உனக்கு திரும்ப திரும்ப தாகத்தை கொடுக்கும் யோவா நான்கு பத்தாம் வசனத்தை படிங்க பார்க்கலாம் நான்காம் அதிகார பத்தாம் வசனம் படிங்க தேவனுடைய ஈவையும் தாகத்திற்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயால் ஆ நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா நீயே கேட்டிருப்பா நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அல்ல லூயா உலகம் எனக்காக காத்திருக்கிறது இந்த சமுதாயம் என் பாதத்தில் வருவதற்கு காத்திருக்கிறது அருமையானவர்களே இந்த இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே போயிடலாம் அவர் பாதத்தில் போய் உட்கார்ந்துடலான்னு உலகம் ஏங்கிக்கிட்டு இருக்கு ஆனால் உனக்கு அது தெரியல நீ அறிந்தால் இப்போ இப்போ இப்போதான் அவளுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாள் அப்போ எனக்கு அந்த ஜீவ தண்ணீர் வேணும் ஏன் தாகமும் தீர்க்கப்படணும் ஸ்தோத்திரம் அப்போ அவர் சொல்கிறாரு உனக்கு தண்ணீர்லாம் கொடுக்கணும் ஆயத்தமாக தருக்கேன் உன் புருஷனை கூட்டிட்டு வா அப்படிங்கிறார் இப்போதான் பிரச்சனையை ஆரம்பிக்கு எந்த புருஷனை கூட்டிட்டு வரேன்னு தெரில ஏன்னா அவள் வாழ்க்கை அப்படி இருக்கு அவள் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையினுடைய நிலைமை இதை தான் ஆண்டவர் பேசுகிறாரு ஆண்டவர் உள்ளான அனுபவத்தை பேசுகிறாரு இந்த கிணற்றின் தண்ணீரை மட்டும் ஏசு பேசவில்லை அவளுடைய வாழ்க்கையின் நிலையும் ஏசு பேசினார் நீ குடிக்கிற தண்ணீர் திரும்ப திரும்ப தாகம் எடுக்கும் நான் குடிக்கிற தண்ணீரோ உனக்கு ஒரு காலம் தாகம் உண்டாக்காது அல லூயா என்னை விசுவாசிக்கிறனுடைய உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் தேவ பிள்ளைகளே அப்பதான் அவள் புரிகிறது நம்ம மேட்ரு இவளுக்கு இவருக்கு எப்படி தெரியும் இவருக்கு எப்படி தெரியும் அப்போதான் சொல்கிறோம் ஓ இவர் தீர்க்க தரிசிதான் போல தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருகிறது பாருங்கள் இயேசுவோடு பேசின காரியங்கள் இயேசு யார் என்பதை அறிய ஆரம்பித்தாள் அவர் தேவனுடைய குமாரன் என்பதை அறிய ஆரம்பித்தாள் ஓடி போகிறா குடத்தை வச்சுட்ட ஊருக்குள்ள எல்லாத்தையும் போய் சொல்கிற ஒருத்தர் வந்திருக்காரு நான் ஒருத்தரை சந்தித்தேன் அவர் யாருன்னு வந்து பாருங்கள் ஐயோ நான் அவரோட பேசினேன் இந்த உலகத்தில் எங்கேயும் கிடைக்காத சந்தோஷம் எங்கேயும் இல்லாத ஒரு மகிழ்ச்சி என்னுடைய ஆத்தும தாகத்தை தீர்க்கிற ஒரு நபர் இன்னைக்கு நான் சந்தித்தேன் நீ அறிந்தால் நலமாக இருக்கும் நான் சொல்கிறேன் அவர் யாருங்கிறத அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் நம்ம அநேக நேரத்தில் ஆண்டவர் அறியாதது தான் நம்ம வாழ்க்கையில் வேதனை கஷ்டத்தில் திரும்ப 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 உட்காந்துக்கிட்டே இருக்கிறோம் சொல்லுங்கள் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிவேன் அறிந்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை கொண்டு வரும் அறிந்து கொள்ளுங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் ஆமேன் தௌத்திரம் தானியல் திர்கு தர்சன புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை படிக்கும் பொழுது அங்க சொல்றாங்க பாருங்க நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் நாங்கள் அதை அறிந்திருக்கிறோம் நேப்பு காத்து நேச்சார் ஒரு பெரிய பொருச்சிலையை உண்டு பண்ணி எல்லாரும் இதை உணங்கணும்னு சொல்லி ஒரு சட்டத்தை போட்டு கீத வாத்தியங்கள் மேலதாளங்களெல்லாம் முழங்கும்போது எல்லாரும் தாழை விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது இந்த மூன்று புருஷர்கள் சொல்லுகிறார்கள் முடியாதுங்கிறாங்க அத்தனை பேரும் முடியுங்கிறாங்க இவங்க முடியாதுங்கிறாங்க எல்லாரும் ராஜாவுக்கு பயந்து காலில் விழுறாங்க பாதத்தில் விழுறாங்க ஆனா இவங்களுக்கு அந்த பயம் இல்ல இவங்களுக்குள்ள இருக்க மனுஷ பயம் அல்ல இவங்களுக்குள்ள இருப்பது தெய்வ பயம் இந்த பேரும் அதற்கு சம்மதிக்கவில்லை அது அது ராஜாவுக்கு போகுது அவர் சொல்றார் அப்படி யாரும் செய்யவில்லை என்றால் அக்கினி சூளையிலே போடப்படுவார்கள் அப்போவுமே இவங்க சிரிச்சிருப்பாங்க தோத்துரு அக்கினி சூளையா போடட்டும் பார்த்துக்கலாம் செய்யப்படுகிற காரியம் என்ன ஒரு மடங்கு சூடாக்குறதை பார்க்கிலும் அதிகமாக ஏழு மடங்கு சூடாக்கி போடப்படும்னு சொல்லுங்க பரவாயில்லைங்க பரவாயில்லை எங்களுக்கு தெரியும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க தப்புவிப்பார் என்கிற அறிவு அவருடைய வாழ்க்கையில் விடுதலை கொடுத்தது அமேன் இரவு பகலாக கூப்பிடுறோம் என்ன ஆண்டவர் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா அவர் ஏதோ ஒரு 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 இடத்துல குறுகிய வட்டத்திற்குள்ளே அவர் நான் வைத்திருக்கிறோமா இல்லை எங்கேயோ அவர் மறைந்திருக்கிறாரா இல்லைங்க அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எல்லா இடத்திலும் அவர் இருப்பா நீங்கள் ஜபம் பண்ணும் பொழுதெல்லாம் சொல்லணும் நீங்கள் ஜபம் பண்ணும் பொழுதெல்லாம் சொல்லணும் அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு நம்ம ஏன் திரும்ப திரும்ப தேவ சமூகத்தில் ஜபிக்கிறோம் நம்மட ஆண்டவருக்கு ஒரு நல்ல பெயர் இருக்கிறது ஜபத்தை கேட்கிறவர் அவர் ஏதோ ஒரு ரூமுக்குள்ள ஏதோ ஒரு போட்டோக்குள்ள அவர் மறைஞ்சிருக்கிறவர் இல்லங்க நம்ம மத்திலே மகிமையாய் வெளிப்படுகிறவர் அதை நீங்க ஒவ்வொரு நாளும் உணரணும் நமக்குள்ளே ஒரு உலாவி கொண்டு இருப்பாராம் வசனம் சொல்லுகிறது இயேசுவை அறிகிற அறிவு அவரை அறிந்து கொள்ளுங்கள் எப்படி தப்புவிப்பார் என்கிற அறிவு ஆமேன் அப்ப பாருங்க எவ்வளவு கொடுமையான சூழ்நிலை எரிகிற அக்னி சூளையில தூக்கி போடுங்க சாதாரணமான விஷயமா எவ்வளவு பயங்கரமான காரியம் அவர்கள் சவால் விட்டு சொல்லுகிறார்கள் ராஜாவே அது உமக்கு தெரிந்திருக்க கடவுது தப்புவிப்பார் அவனும் சொல்றான் எப்படி தப்புவிப்பார்னு பார்க்கலாம் இவங்க சொல்றாங்க எங்கள் தேவன்களை எங்களை தப்பு வைக்க வல்லவராய் நாங்கள் அறிந்திருக்கிறோம் பார்த்துருவோம் ரெண்டு பேரும் யார் தேவன் கிரியை செய்கிறார்னு பார்த்துடலாம் கர்த்தருடைய கிரியைகள் நடந்ததா தேவ வல்லமன் நடந்ததா மூன்றாவது நபராக பரிசுத்த ஆவியானவர் உள்ளே உலாவி கொண்டிருந்ததை அவன் கண்டு இவர்கள் ஆராதிக்கிற தெய்வத்தை போல வேறு தெய்வம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தருடைய கிரியைகள் நடந்தது அலை தப்புவிப்பார் என்கிற அறிவு நிச்சயமா ஆண்டவர் அவர்களை தப்புவித்தார் அந்த தேசத்தில் அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள் அந்த வாழ்க்கையில் இன்னைக்கு எத்தனையோ விதமான சூழ்நிலைகள் நம்மளை நெருக்கலாங்க நமக்கு சவால்கள் வரலாம் நமக்கு போராட்டங்கள் வரலாம் நம்மை சுற்றிலும் நெருக்கங்கள் வரலாம் எத்தனையோ விதமான பாடுகளுக்குள்ளே நிற்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு நான் அறிந்திருக்கிறேன் என் ஆண்டவர் என்னோட இருக்கிறார் என்று அறிந்திருக்கிறேன் தாவிது கூட சொல்லுவார் கர்த்தர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார் அமேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் நான் அறிந்திருக்கிறேன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்கிற அறிவு என்னை தப்புவிப்பார் என்கிற அறிவு என்னை சுகமாக்குவார் என்கிற அறிவு என்னை விடுதலையாக்குவார் என்கிற அறிவு என்னை கூட்டி சேர்ப்பார் என்கிற அறிவு நீங்க ஆண்டவர் எப்படி அறிந்திருக்கிறீர்கள் இன்னைக்கு சொல்லுங்க இன்னைக்கு சொல்லுங்க ஆமேன் ஆண் ஆண்டவரை அறிந்திருக்கிற அறிவின் அளவுதான் என் வாழ்விலே மேன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வருகிறது அப்போ ஆண்டுடைய சமூகத்தில் இன்னைக்கு தேவன் கொடுக்குற வார்த்தை அதுதான் அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு தேவனை அறிஞ்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் பெருகிட்டே இருக்கும் அல்ல லூயா நீங்கள் அவரை சாதாரணமாக நினைக்காதீங்க அவர் சர்வ வல்லமை உள்ளவர் அவர் சொல்லாகும் அவர் கட்டிலட இருக்கும் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அதிகாரம் உள்ளது மூ மூன்றரை ஆண்டுகள் இந்த உலகத்தில் செய்த ஊழியங்கள் எல்லாம் சுவிசேஷ புஸ்தகங்களில் வாசித்து பாருங்கள் அதை வாசிக்க வாசிக்க அவரை குறித்த அறிவு பெருகிக்கிட்டே இருக்கும் அவர் அறிவது தான் நித்திய ஜீவன் எழுதியிருக்கிறது இன்றைக்கி நிறைய பேருக்கு உலக அறிவு இருக்குது உலக அறிவு இருக்குது உலகத்தில் இருக்கிற ஞானம் இருக்குது ஸ்தோத்திரம் அருமையான தெய்வனுடைய பிள்ளைகளே ஆனால் தெய்வத்தை குறித்த அறிவு இல்லை அவரை அறிவது தான் நித்திய ஜீவன் அதுதான் நம்மளை பரலோகத்திற்கு கொண்டு போகும் அதுதான் நம்மளை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் உயர்ந்த ஸ்தானத்தில் நம்மளை நிறுத்தும் ஹாலலூ யா அன்றுவரே இன்னும் உங்களை அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருவை தாரும் இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை அறிந்து கொள்ளுங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் எல்லாரும் எழும்பி நிற்போம் தேவ சமூகத்தில் இந்த வார்த்தைகளை கேட்ட நாம் ஆண்டுடைய சமூகத்தில் இப்போ சொல்லணும் ஆண்டவரே இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் கிட்டி சேரணுமே ஆண்டவரே ஹாலே லூஹியா நாங்கள் ஆண்டுவரை இன்னும் அறிவதற்கு எங்களுக்கு கிருபை தாரும் ஆமேன் அவரிடத்தில் இருந்து நீங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அவரிடத்தில் இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அவரை அறிகிற அறிவு பவுல் அதற்காக அவரை அறிந்து கொள்வதற்காக லாபமானதையும் நஷ்டமென்று நான் நினைத்தேன் எனக்கு எந்த நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை நான் இயேசுவை விட்டு நான் விலகி போகக்கூடாது அருமையாக சொல்றாரு நான் விசுவாசிக்கிறவர் ஆமை நான் ஆராதிக்கிறவர் ஆமை நான் தொழுது கொள்ளுகிறவர் யார் என்பதை நான் அறிவேன் ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டு அப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள் எங்களை நடத்தும் அப்படிப்பட்ட பாதைகளுக்குள் எங்களை நடத்தும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்குள் எங்களை நடத்தும் அப்படிப்பட்ட வழிகளுக்குள் எங்களை நடத்தும் அப்படிப்பட்ட நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருவை தாரும் தப்புவிப்பார் என்கிற அறிவு சுகமாக்குவார் என்கிற அறிவு விடுதலை உண்டாகும் என்கிற அறிவு ஆமேன் என் பட்சத்தில் தேவன் இருக்கிறார் மனிதன் ஒன்றும் செய்ய முடியாது என்கிற அறிவு ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில உண்டாகும் பொழுது நாங்கள் அனுபவிக்கிற ஆசீர்வாத ஏராளம் 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 கர்த்தருடைய வார்த்தைக்கு எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த வார்த்தையின்படி எங்கள் ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிக்கப் போகிறதற்கா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவர் செய்கிற கிரியைகளுக்காக நன்றி அப்பா பரலோகத்தின் தகப்பனே இந்த காலவெளியில் உம்முடைய பாதத்தில் வந்து உமை தேடும்படியாக உமை உயர்த்தும்படியாக உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும்படியாக வசனத்தை கேட்கும்படியாக சில நிமிடங்கள் தேவ பாதத்தில் ஜெபிக்கும்படியாக எங்களுக்கு கிருபை தந்திரே உமக்கு நன்றி இந்த ஜபத்தில் கலந்திருக்கிற ஒவ்வொருவரே ஒவ்வொருவரை ஆசீர்வதி இங்கே அன்றுடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும் குடும்பத்தோடு இருக்கட்டும் என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் இந்த ஜப நாட்களில் வந்து ஜபிக்கிறார்களோ அது அற்புதங்களை நம்முடைய பிள்ளைகள்

आमेन आम अली लूया खतरग्लास परा आमेन